வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்விரை பிரதமை திதி மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் மந்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே சூரியன் தனுஷில் சுக்கரனும் புதகரத்தில் சனி பகவான் குரு பகவான் மேஷத்தில் சந்திரனுடன் வக்ர செவ்வாய் துலாத்தில் கேது இன்று என்ன செய்யலாம் வாகனம் விற்க வழக்குகள் பேசி தீர்க்க கடன் பைசல் செய்ய மருந்து கெமிக்கல் வியாபாரம் தொடங்க விவாதம் செய்ய புத்தகம் வெளியிட நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷராசிக்காரங்களே மன அமைதிக்கு ஈடு இணையான செல்வம் இந்த உலகத்தில் இதுவரை ஏதுமில்லை ஆமாங்க மன அமைதி தாங்க பெரிய செல்வம் மன அமைதிக்கான செல்வம் தாங்க எவ்வளவோ சொத்து இருக்கலாம் நிறைய காசு பணம் இருக்கலாம் பெரிய பதவியில் கூட நாம் இருக்கலாங்க எங்கே போனாலும் வரவேற்பு கூட இருக்கலாங்க ஆனால் நம்முடைய உள் மனசில் அமைதி இருக்கணுங்க வைரம் தங்கம் எல்லாம் அமைதியை கொடுக்காது மனசை நாம் சுத்தமாக வைத்து கொண்டு மன அமைதியோடு வாழ்ந்து விட்டால் எல்லா செல்வங்களும் நம்முடைய காலடியில் கீழே கிடக்குங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மனசை எப்பொழுதுமே நல்ல விதமாக வச்சுப்பீங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மனசை வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி மன அமைதிக்காக எப்போதும் முக்கியத்துவம் இன்றைய நாள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு பயணம் செய்கிறாரு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு சாதுரியமான நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார்க்கு நெருக்கம் அதிகமாகும் அதே மாதிரி பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் சந்தோஷமாகவும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கு நீங்க கலந்துப்பீங்க கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க அதே போல வியாபாரம் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் திடீர் லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் எல்லாமே உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக என்று நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களை உலகில் அன்பின் விலையை விட கௌரவத்திற்குத்தான் விலை அதிகமாக கொடுக்கப்படுகிறது ஆமாங்க அன்பாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நவகிரகங்களும் ஜோதிடமும் என்ன சொல்லுது அன்பாக நடந்து கொள்ளணும் அப்படிங்குறதாங்க சொல்லுது ஆனால் அன்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்குதா ஒன்றுமே தேவையில்லை நாம் வார்த்தைகளில் அன்பு காட்டினா போதும் வாழ்க்கையில் அன்பு காட்டினா போதும் ஆனால் கௌரவத்துக்கு ஏகப்பட்டது செலவு பண்ண உடுத்தர உடையிலிருந்து உண்ணுகின்ற உணவிலிருந்து இருக்கிற இடத்திலிருந்து நாம போற காரிலிருந்து எல்லாத்துக்கும் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்பதான் கௌரவம் வரும் அந்த பொய்யான கௌரவத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அன்பை மட்டும் அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளேயே இன்னைக்கும் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க ராசிக்குள்ளார சந்திரன் என்ன நீங்க யாரு அப்படிங்கறத தான் ராசிக்குள்ளார சந்திரன் உங்களுடைய மனநிலை என்ன உங்களுடைய குணநிலை என்ன உங்களுடைய வலிமை என்ன உங்களுடைய பலவீனம் எது உங்களால் எதை சமாளிக்க முடியும் உங்களால் எதெல்லாம் சமாளிக்க முடியாது எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போவீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இதெல்லாம் காட்டுறது தாங்க ராசிக்குள்ளார சந்திரன் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து வியாபாரத்தில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க ீங்க உங்களுடைய உள்மனசை நீங்க ஒரு கேள்வி கேட்குறது நல்லது உங்க இன்னைக்கு பேசி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வரும் அது காரணம் நாமாவும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சண்டையே வராதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சோர்வு களைப்பு வந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே வெற்றிக்கான வழியானது நாம் வெற்றிகரமாக நம்மை தயாரிக்கும் பொழுது நாம் நம்மை தயார்படுத்தும் பொழுது எளிதாகிறது ஆமாங்க வெற்றி அப்படிங்கிறது என்னங்க அதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது அப்ப அந்த பாதையில் நாம் பயணம் செய்ய தயாராக இருக்கணும் வெற்றிக்கு என்ன வழி முயற்சி இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் சும்மா ரெண்டு நாளைக்கு முயற்சி பண்ணிவிட்டு மூணா நாள் நமக்கெல்லாம் இது வராதுன்னு ஒரு நாலு நாள் நடுவில் வந்து இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் நான் முயற்சி பண்ணுறேன் நான் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக வராது நீங்கள் எப்பொழுதுமே எப்படி தெரியுங்களா ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது சம்மந்தமாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்முடைய லட்சியத்தை நாம் அடையணும் நாம் எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்து பிரபல யோகாதிபதி சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்கி நிற்குங்க ஆனாலும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க பயணங்களும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மத்தியிலே உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்னதாக ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உத்தியோகத்தில் நாம் வந்து சரியாக தான் இருக்கிறோமா மேலதிகாரிகள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்காங்களே இப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தில் புது வாடிக்கையாளர்களும் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவு அலைச்சல் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே அற்புதமாக இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே உண்மையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் ஆமாங்க அதனால் தாங்க எதையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு யாராவது சொன்னால் கூட அதெல்லாம் எப்படி அப்படி இருக்குங்கிறத எதிர்கேள்வி கேட்டு ஆராய்ச்சி செய்த பிறகு ஆராய்ந்து பார்த்த பிறகு சில விஷயங்களை எல்லாம் விசாரித்து பார்த்த பிறகு தான் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு உச்சம் பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த சில விஐபிகளுடன் இன்னைக்கு சந்திப்பு உண்டுங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசி பார்க்கலாம் நல்ல விதத்தில் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்குங்க பிரபல யோகாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு சொத்து வாங்கும் பொழுது தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொத்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி நிற்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலே இருந்து நல்லா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தெரியும் நாளாகவும் வெற்றி பெறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே விவேகமில்லாத ஒருவனே எதிரியின் பலத்தை குறைவாக மதிப்பிடுவான் ஆமாங்க எதிரியை எதிரியாக பார்க்க வேண்டுமே தவிர எதிரியை ஒரு சின்ன எறும்பு போல பார்க்கக்கூடாது அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னாலே அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க நம்முடைய அறிவுத்திறனை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய சாதுரியமான சூட்ச்ம சக்தியை எப்படியெல்லாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் அவர்களையெல்லாம் எதிர்கொள்வதற்காக நாம் எப்படியெல்லாம் உழைக்க வேண்டும் இப்படியெல்லாம் யோசித்து சின்ன சின்ன எதிரியாக இருந்தாலும் பெரிய எதிரியாக இருந்தாலும் எல்லோரையும் வெற்றி காணக்கூடிய அளவிற்கு மன வலிமை படைத்தவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க பேசலாங்க வரண் வீட்டாட்டிலிருந்து நல்ல பதில் அமையறதுக்கான சூழல் இருக்குது அதே மாதிரி மகளுடைய அமைப்புகளையும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க பேசலாங்க பிள்ளைகள் உயர்கல்வி விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசலாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது அதற்கான நல்ல செய்திகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புள்ள அங்கே இயங்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் ஒன்றா இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஒரு நகனட்டு வாங்கி வைப்போம் அப்படிங்கிற முயற்சியிலையும் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுவீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தானம் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மரியாதை கூடுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே கோபம் அன்பை அழிக்கும் அதே போல ஆணவமும் அகந்தையும் அடக்கத்தை கெடுத்துவிடும் ஆமாங்க அதனால தாங்க அனாவசியமாக கோபப்படுறது எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அதற்கான காரணம் என்ன அந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன என்று தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே மாதிரி எத்தனை பெரிய வளர்ச்சியை நீங்கள் கண்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புக்கு நீங்கள் மேலோங்கி வளர்ந்திருந்தாலும் கூட அடக்கமாகவே எப்போதும் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி நைக்கினீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க யோகாதிபதிகள் சுக்கரனும் புதனும் நாலாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பழைய இடம் ஒன்று கொடுத்துட்டு புதுசு வாங்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க அது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக இருப்பாங்க இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம் ஏன்னா பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானத்தை உத்தியோகஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வேலையிலையும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக ஆதாயம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதி மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை வாழ்த்திய சொற்களை நினைத்துக் கொண்டால் வஞ்சக சொற்கள் மறந்து போகும் ஆமாங்க ஒருத்தவங்க நம்மளை வாழ்த்தினதை நாம் நினச்சிப்போமே அவங்க வந்து நம்மளை தப்பாக பேசினதையே ஏன் நினச்சிட்டு இருப்பான அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளை எடுத்து கொண்டாலும் அதிலே நேர்மறையான பக்கம் எது நேர்மறையான பகுதி எது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொண்டு அதை மட்டும் பக்குவமாக எடுத்து பயன்படுத்துவீங்க அதே நேரத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மே ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எதிர்மறை இருக்கத்தான் செய்யும் அந்த எல்லாமே நேர்மறை முறைப்படுத்தக்கூடியவர்கள் நெறிப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தோட சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறதுங்க அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க சந்திராஷ்டமம் கடந்த ரெண்டு நாட்களாகவே உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருச்சிங்க இன்றைக்கும் நண்பகல் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தேங்கி கிடந்த அதெல்லாம் இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்த போட்டி மனப்பான்மை சின்ன சின்ன வாக்குவாதம் நீயா நானாங்கிற ஈகோ அது கூட இன்னைக்கு சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு அப்படி இருந்தாலும் மற்றபடி உங்களுடைய நட்சத்திரங்களுக்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன அவமானங்கள் மரியாதை குறைவான சம்பவங்கள் you <laughs> அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும் உங்கள் மனசுலேயும் ஒரு தெளிவு வந்து பிறக்குங்க நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு சிடுசிடுப்பு இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் அதுவும் மதியத்துக்கு பிறகு அது அப்படியே குறைஞ்சி மாலையில் சந்தோஷமாக மாறுறதுக்கான சூழ்நிலைகளுமே இருக்குதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக நீங்கள் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ படிக்கணும் என்ன பண்ணணும்னு நீங்கள் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொன்னீங்கன்னா போதும் பக்கத்தில் இருந்து ஒரு பாசிட்டிவா பேசுனீங்கன்னா போகும் அதை மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நண்பனை நேசிப்பது போல் எப்பொழுதுமே எதிரியையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நண்பன் வெற்றிக்கு துணை நிற்பான் எதிரியோ வெற்றிக்கு காரணமாக இருப்பான் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் எதிரிகளை கண்டு அப்படியே எரிந்து மாட்டீங்க சரி நம்முடைய தப்பை ஒருத்தங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க நாம் சிலதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க எதிரியினுடைய குற்றச்சாட்டில் வந்து உண்மை இருந்து இருந்தால் அந்த எதிரியையும் மனசுக்குள் நேசிக்கக்கூடிய நேர்மையாளர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா சிக்கல்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிப்பீங்க பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சந்திரனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அழகாகவும் இருப்பீங்க சுறுசுறு இருப்பீங்க சில முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினத்தில் நடக்குங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எதிரிகளையும் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்தில் பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்க வேண்டாம் வேலையாட்களிடமும் அதிகம் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது மூத்த அதிகாரிகள் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே கூடியிருந்த பொழுதுகளை எல்லாம் நினைக்கும் பொழுது தனித்திருந்த பொழுதுகள் எல்லாமே மறந்து போகும் ஆமாங்க குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக கூடி மகிழ்ந்து உண்ணா உட்கார்ந்து சாப்பிட்ட காலத்தை எல்லாம் தனிமையில் இருக்கும்போது நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க குடும்ப உறவுகளை என்றும் மறவாமல் கடல் கடந்து சென்றாலும் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு வந்து பலிதமாகுங்க அது மட்டும் இல்லாமல் பிரபல இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க என்னதான் சந்திரனும் செவ்வாயும் பலமாக இருந்தாலும் சனி பகவான் விட்டு விலக தாங்க இருக்கீங்க ஏழரை சனியில் அவர் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு கற்று கொடுத்துட்டாரு நீங்க எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்தோட எப்படி பழகணும் அதே மாதிரி நெருக்கமானவர்கள்ட்ட நீங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய பாடமே எடுத்துட்டு இருக்காருங்க அவருடைய பாடம் எடுக்கும் காலமும் இப்ப ஜன ஜனவரி மாசத்தோட முடிய போதுங்க அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு முழுமையான வெற்றியும் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி புதுசாக பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுப்பான வேலையாட்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய நாள் அருமையாகவும் இருக்குங்க அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சும்மா கூட்டிகிட்டு போகுது ஆனால் சம்பளம் ஒன்றும் மாறவும் மாட்டேங்குது ஏறவும் மாட்டேங்குது அப்படி நினைக்கும் பொழுது சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சங்கடமும் எட்டி பார்க்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை எப்படியாவது என்பது தட்டி பறிப்பதாகும் இப்படித்தான் இப்படியாவது அப்படிங்கிறது வாழ்க்கை நெறியாகும் ஒழுக்க நெறியாகும் ஆமாங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் கிடையாதுங்க அப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு வழி இருக்கணும் அது நேர்வழியாக இருக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கிறதா நமக்கு எந்த காலத்துலேயும் தங்கும் நேர்மையாக இருந்தோம்னா தான் நம்ம பிள்ளை மக்கள் நாளைக்கு நல்லாயிருக்கும் வஞ்சித்தார் வாழ்ந்தாலும் வஞ்சித்தார் வாரிசுகள் வாழ்வதில்லைங்கிறத வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்க கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடம்பு ஏதாவது ஒரு வகையில் படுத்திக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்லி வரப்போகிறாரு என்ன சொல்லி தந்துட்டு இருக்காரு எதை சாப்பிட்ணும் எப்படி இருக்கணும் எத்தனை மணிக்கு படுக்கணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் எதை சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் தான் அவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நீங்களும் நிறைய இப்போ மாறிக்கிட்டே தாங்க இருக்கீங்க வியாபாரமும் இன்றைக்கி நல்ல லாபம் கொடுக்குங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப இன்னைக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் சந்திப்புகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எப்பொழுதும் வாயிலிருந்து வரக்கூடாது வார்த்தை அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் உதட்டால் பேசாமல் உள்ளத்திலிருந்து பேசுவீங்க இதயத்திலிருந்து எப்பொழுதும் பேசுவீங்க அன்பான வார்த்தைகளை கொண்டு அனைவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால சவாலான காரியங்களை கூட இன்றைக்கி ரொம்ப எளிதாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க பணவரவுக்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வந்த ஈகோ, அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே போல வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க பிள்ளைகளுடைய மனநிலை என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஓரளவு புரிஞ்சுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருங்கால திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பரபரப்பாகவே இருக்கும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய நிறுவனங்களுடன் பேசி ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் உத்தியோக ஸ்தானம் வலிமையாக இருக்குதுங்க உத்தியோகஸ்தானத்தை உத்தியோகஸ்தானாதிபதியுடன் சந்திரனும் சேர்ந்து இருக்கார் அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சலுகைகள் சின்ன சின்ன பதவி உயர்வுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வெற்றி பெற்ற தருணங்களை நாம் கொண்டால் தோல்வி பெற்ற தருணங்களால் ஏற்பட்ட வருத்தங்கள் எல்லாமே மறைந்து போகும் மறந்து போகும் ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் சறுக்கி விழுந்த காயங்களை கண்டு ஒருபோதும் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் அதே நேரத்தில் வெற்றி பெற்று சிகரங்களை தொட்ட நேரத்தை நினைத்து பார்த்து பழைய கவலைகளிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்து யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்து எதிர்பார்த்தபடி உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நெருக்கமான நண்பருடன் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க அவங்களிடம் இன்றைக்கி வந்து நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க அதற்கான நேரமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் போக்கு அதெல்லாமே கூட கொஞ்சம் மாறுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதன் பலமாக தான் இருக்கிறாரு ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வேலை இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்கு போகவே முடியலை இங்கேயே வந்து நேரமெல்லாம் சரியாக போகுது வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியத்திலிருந்து இருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு பெரிய ஜமீன்தாருங்க அவருக்கு வந்து வேட்டைக்கு போகிறது அப்பப்போ பிடிக்குங்க அவர் இருந்ததே வந்து ஒரு காடு மலை இது சார்ந்த பகுதியில் தான் அவர் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்தாருங்க எப்பொழுதுமே அவர் வேட்டைக்கு போவது உண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர் வேட்டைக்கு போயிடுவார் அதே மாதிரி வேட்டைக்கு போகிறாரு சில விலங்குகளையெல்லாம் வேட்டையாடுறாரு வர்ற வழியில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்தே கிடக்கிறாரு ஒரு இடத்துல வந்து அந்த பையன் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தே இருக்கிறாரு பெருசா அவர் வந்து சாப்பிட்ட மாதிரின்னு தெரியல அந்த பையன் அதனால அவர் பார்த்துட்டு என்னவோ தெரியல அந்த பையன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இதே மாதிரி அந்த ஜமீன்தார் வந்து ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் அங்க உட்காந்துருக்கிற அந்த சின்ன பையனை பார்க்கறாரு ஆனால் ஒரு மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு தடவை அவர் வந்து போகும்பொழுதும் அந்த பையன் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் செய்து கொண்டே இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு சில வாரங்கள் போகும்பொழுது பேசி பார்த்துருக்கிறார் அவர் பேசவே அந்த பையன் வந்து தட்டி பார்த்துருக்கிறார் அவர் லேசா கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே மலர்ந்த முகத்தோட மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு அவர் வந்து ஜபத்துல இறங்கிட்டாரு இதெல்லாம் பார்த்த அந்த ஜமீன்தாருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது நாம் வந்து இவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறோம் பெரிய ஜமீனாக இருக்கிறோம் பெரிய அளவில் ஒரு அரண்மனை மாதிரி வீட்டில் வச்சுன்னு இருக்கோம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு உடுத்துற உடை இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியானது ஆனால் இந்த பையன் இப்படி வந்து இங்கே காட்டுக்குள்ளார கிடக்கிறாரு அதாவது இங்கே விலங்குகள்லாம் இருக்குது நிறைய கொடிய சர்ப்பங்கள்லாம் இருக்குது ஆனால் எந்த பயமுமே இல்லாமல் இந்த பையனால் எப்படி இந்த காட்டுக்குள்ளார தன்னந்தனியாக உட்காந்து ஏதோ தியானமெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி அடுத்த முறை நம்ம வேட்டைக்கு போகும்பொழுது அந்த பையன்கிட்ட எப்படியாவது நம்ம பேச்சு கொடுக்கணும் அந்த பையனை எப்படியாவது நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு சொல்லிட்டு ஒரு முடிவோடு அந்த ஜமீன்தார் போறாருங்க அப்போ வந்து மறுபடியும் வந்து அவர்கிட்ட போய் நின்று கேட்டு பார்க்கிறார் ஆனால் அந்த யோகி வந்து அந்த பால யோகி அந்த சின்ன வயசு பையன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஜமீன்தாரோட கிளம்பிட்டாருங்க அப்படிங்களா அந்த ஜமீன்தார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளம் வடகரை அதாவது கொட்டப்பநாயக்கனூர் அப்படிங்கிற ஊரில் சேர்ந்த இருந்தாங்க அவர் அந்த ஜமீன்தார் வந்து அந்த மௌன நிலையில் இருந்த அந்த பால யோகியாக இருந்த அந்த சித்தரை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றார் ஆனால் அந்த சித்தரை வந்து பெரிய அரண்மனையில் இருக்கவே விரும்பலை அதுக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த புல் பகுதி இருக்கு இல்லைங்களா அதில் உட்காந்துக்கிட்டார் அதிகமாக மாட்டார் எதுவாக இருந்தாலும் சைகை மூலமாக தான் சில விஷயங்களை அந்த பால யோகி வந்து எழுதி காட்டுவார் அப்படிதாங்க அப்படி அவர் மௌனமாகவே இருந்ததுனால அந்த பாலயோகி அந்த சின்ன வயசில் இருந்த அந்த யோகிக்கு வந்து மௌனகுருசாமி அப்படின்னு மக்கள் எல்லாமே வந்து எல்லாருமே அவரை வந்து பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வர்றவங்களுக்கெல்லாம் தன்னுடைய கண்கள் மூலமாக நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க கண்கள் மூலமாகவே அவரு வந்து அருள் பாலித்தார் அவரை பார்த்துட்டு போனாலே எல்லா வேலையும் நடக்குது பிரச்சினைகள் தீருது நோய்கள் எல்லாமே விலகுது அவருடைய பட்டாலே உடம்பில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே விலகுது மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகுதுன்னு எல்லோருமே வந்து நம்பிக்கையோடு வந்து பார்க்க தொடங்கினாங்க இந்த ஜமீன்தாருக்கு எப்பயுமே அந்த யோகி அந்த மௌனசாமியில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பக்த கோடிகள் இல்லாத நேரத்தில் மௌனசுவாமிகள் வந்து விரைவாக எழுதி கொண்டே இருந்தாங்க ஒரு நாள் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான நூலாக அந்த அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே அமைஞ்சுது அதாவது மா மௌன மணிக்கோவை அப்படிங்கிற நூல் அந்த நூலோட பெயர் வந்து அதாவது மெய்ஞான அனுபூதி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூல் அந்த நூலை வந்து அந்த மகான் வந்து எழுதிட்டு அதில் பல கருத்துக்களை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் எப்படி இருந்தால் கர்மாவை வந்து நாம் வந்து தொலைச்சி கட்டலாம் எப்படி இருந்தால் புண்ணியத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய எண்ணங்களில் தோன்றுதெல்லாம் அந்த மகான் வந்து அந்த மெளனசாமிகள் வந்து ஒரு நூலாகவே வந்து அதை வந்து எழுதி வச்சுருக்காங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜமீன்தார் ராமபத்ர நாயுடு அப்படிங்கிறவங்க வந்து அதை வந்து பதிப்பித்து வெளியிட்ருக்காங்க அந்த மௌன குரு சாமிகளுடைய ஜீவசமாதிக்கு நாம் போனோம்னா கல்வி செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க குடும்பத்திலையும் நல்லது நடக்கும் வம்சத்தில் இருக்கக்கூடிய வழி வழியாக வரக்கூடிய சாபங்கள் எல்லாமே விலகுங்க மௌனகுரு சுவாமிகளுடைய அந்த ஜீவசமாதி எங்க இருக்குன்னா தேனி மாவட்டம் பெரியகுளத்துல வராக நதிக்கரை அதுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் இருக்கு அதுக்கு அருகில் வந்து மௌனகுரு சுவாமிகளுடைய மடமும் அங்க அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சமாதி கோவிலும் சின்னதாக உள்ளதுங்க அப்படி இருக்கிறதுனால மௌனகுரு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் தவசிகளின் ஆசீர்வாதத்தால் வெற்றிகரமான மங்களகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்